விழாவையொட்டி 3 நாட்களில் மட்டும் டாஸ்மார்க் மதுபான விற்பனை ₹500 கோடியை தாண்டியுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 10% விற்பனை அதிகமாகும். அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி தருவதில் டாஸ்மாக் முதன்மையானதாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 5000-க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் உள்ளன. தீபாவளி பண்டிகையின் போது 328 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது. இந்த பொங்கல் பண்டிகையின் போது தீபாவளி பண்டிகையை விட கூடுதலாக ₹175 கோடி மேல் மதுபான விற்பனை நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தீபாவளி பொங்கல் போன்ற முக்கிய பண்டிகைகளின் போது விடுமுறை நாட்கள் கூடுதலாக கிடைப்பதால் மது பிரியர்கள் அதிக உற்சாகத்துடன் விழாவை சிறப்பித்துக் கொள்வது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் பொழுதுபோக்குக்காக திரைப்படங்களுக்கு செல்பவர்களை விட டாஸ்மாக் கடைகளுக்கு செல்பவர்களே அதிகமாக உள்ளது என தெரிகிறது. இந்த ஆண்டு புத்தாண்டின் போது எதிர்பார்க்கப்பட்டதை விட விற்பனை குறைவாகவே இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 750 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெறும் என டாஸ்மாக் நிர்வாகம் எதிர்பார்த்தது. இருப்பினும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த பொங்கலுக்கு மது விற்பனை அதிகரித்துள்ளது.